விதைகள் இயக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சமூக இடைவெளி பின்பற்றி இந்த வீடியோவை நாங்கள் வெளியிடுறோம் வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்முடைய புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வந்துடும் நாம் வந்து நிறைய பால் பண்ணை வீடியோக்களை பார்த்துருப்போம் நிறைய பண்ணைகளை நாம் வந்து கவர் பண்ணியிருக்கோம் நேரடியாக போய் பார்த்துருக்கோம் அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் பற்றி நம்ம வந்து நிறைய பார்த்துருப்போம் ஆனால் அந்த பால் பண்ணையில் எவ்வளவு சவால்கள் இருக்குது அதை எப்படி வந்து நம்ம தடுக்கலான்றதை பற்றி இந்த வீடியோ ஒரு முழுமையான வீடியோவாக இருக்குன்னு கண்டிப்பாக நம்ம நம்பலாம் பண்ணை ஆரம்பித்து ஒரு எட்டு வருடங்களாக நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி அதில் பெரிய சவால்களெல்லாம் சந்திச்சுருக்கிற திரு களியமூர்த்தி அவர்கள் கூட தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம் வணக்கம் ஐயா ஆ வணக்கங்க எல்லா யூடியூப் நண்பர் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இதை நம்பிக்கையோடு பார்த்து நீங்கள் நல்லா செயல்படுத்தணுன்ற நோக்கம்தான் என்னுடைய நோக்கம் இப்போ நான் வந்து மாஸ்க் போட்டிருக்கேன் இப்போ வந்து டிஸ்டன்ஸ் ரெண்டு மீட்ரு மூணு மீட்ரு தள்ளி இருக்கிறதால நாங்கள் மாஸை கட்டிட்டு பேசுகிறோம் நீங்கள் எல்லாரும் மாஸ் போட்டுக்கிட்டு செயல்படுங்க ஐயா நம்ம பண்ணை அமைஞ்சிருக்கக்கூடிய முகவரி என்னென்ன கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் திருக்கோயிலூர் தாலுக்கா கீழத்தானூர் வில்லேஜ் கீழத்தானூர் வில்லேஜ் இப்போ வந்து எத்தனை வருடங்களாக இந்த பால் பண்ணையை வந்து நீங்கள் ஆரம்பித்து எத்தனை வருடம் ஆகுது நாங்கள் ஒரு எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் ஆரம்பிச்சிருக்கோம் ஆரம்பிக்கும் போது எத்தனை மாடுகள் வரைக்கும் வச்சு ஆரம்பிச்சிங்க பிகினிங் வந்து ஒரு ரெண்டு மூணு மாடு வச்சிருந்தோம் அப்புறம் கண்டினியூவாக ஒரு இருபது இருபத்தி ரெண்டு மாடுகள் கிட்டத்தட்ட கொண்டு வந்தோம் இருபத்தி ரெண்டு மாடுகள் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க ரெண்டு மாடுல ஆரம்பிச்சு ஆமா நம்ம பண்ணையோட வடிவமைப்பு சொல்லுங்கய்யா எப்படி எந்த திசையில் அமைச்சிருக்கீங்க அது அந்த பண்ணைக்குள்ளே என்னென்ன அம்சத்தோடு அமைச்சிருக்கீங்க அந்த செட்டோட நீளம் அகலம் என்ன செட்டோடைய அகலம் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு ஆரம்பித்தது இருபத்தி ரெண்டு அடி இருபத்தி ரெண்டு அடி அகலம் 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 நாற்பத்தி ரெண்டு அடி நீளம் நீளம் ம் பண்ணைக்கு உள்ளார வந்து மாடுங்க வந்து யூரின் போனால் நேருக்கு நேராக மாட்டுங்களுடைய முகம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக பேக் சைடு பேக் சைடு பார்க்குற மாதிரி தான் நாங்கள் அமைச்சிருக்கோம் ஏன்னா அதனுடைய காற்று இதுக்கு வர நோய் அதுக்கு வரக்கூடாது அதுக்கு வர நோய் இதுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் அந்த மெத்தேட் இந்த பி ஷேப்பில் எப்படி ஆரம்பிச்சிருக்கோம் மாடுகளை வந்து இந்த தலை இந்த பக்கம் இருக்கும் இந்தாண்ட தலை இந்த பக்கம் இருக்கும் அப்படிங்களா அதாங்க சரிங்கண்ணா இப்போ வந்து என்னென்ன ரகம் மாடுகளை வச்சு நீங்கள் ஆரம்பிச்சிங்க நீ நாங்கள் வந்து குடும்பவரிலும் நாட்டு மாடு வச்சுருந்துருக்கோம் எல்லாம் கிராஸ் வச்சுருந்துருக்கோம் இந்த சைடு போடி அதை மாதிரி ஒரு சில கிராஸ் மாடுங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வாங்கி வச்சு எங்ககிட்ட ஒரு மாடு வந்து கிட்டத்தட்ட பதினோரு லிட்டரு அளவு இருந்தது ஒரு மாடு ரெண்டு வேலைக்கும் இந்த மாடுகள் எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க நாங்கள் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக் அங்கே வந்து கருங்கல்பாளையம்னுட்டு இருக்குங்க அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அதே நேரத்தில் இங்கே லோக்கலில் கிடைக்கிற மாடும் போயிட்டு பார்த்து வியாபாரிங்கிட்ட வாங்கிட்டு இப்போ இவ்வளவு தூரம் போய் ஈரோடுலேருந்து மாடு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறீங்க குறைஞ்சது ஒரு நானூறு கிலோமீட்டராக தரும் நிச்சயம் அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் அங்கே வந்து ஒரு தரமான மாடு கிடைக்குதா அப்படியே கிடைச்சாலும் இந்த சூழ்நிலைக்கு வந்து அது செட் ஆகுதுங்களா இந்த சூழ்நிலைக்கு செட் ஆகலை வந்த உடனே ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும் அப்புறம் நம்மக்கிட்ட டாக்டருங்கெல்லாம் இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு வந்து காமிக்கி அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறோம் இப்போ நம்ம சூழ்நிலைக்கு ப பழக்கிறதுக்கு எப்படியும் ஒரு ஒரு மாதம் ஆகிடுங்களா எப்படியும் ஒரு பத்து நாள் ஆகிடும் சினை மாடுகளாக வாங்கிட்டு வந்தீங்களா இல்ல கன்று போட்ட மாடுகள் மாடும் வாங்கி கன்று கண்ணு போட்ட மாடும் வாங்கியிருக்கோம் ரெண்டு ரக மாடுகள் எல்லாமே கிடைக்கும் எல்லாமே வந்து கறவல் மாடு சினை மாடு அது தான் ஐயோ இப்போ வந்து என்னன்னாக்க இப்போ பால் பண்ணையில ஒரு மாடு தான் மாடு மாடை எப்படி தேர்வு செய்யணும் ஒரு மாடை தேர்வு செய்யணும் இது நல்ல மாடுப்பா என் பண்ணைக்கு இது வந்தா இது கரெக்டா இருக்கும் இது நல்லா பால் கறக்கும் அது எப்படி நான் தேர்வு செய்யறது அது வயசு பார்க்கணும் வயசு பார்க்கணும் முதல்ல வயசு பார்க்கணும் ரெண்டாவது இந்த சுழி சுத்தம் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் அனுபவம் இருக்கவங்கள கூப்பிட்டு வந்து காமிச்சு தான் நாங்கள் வாங்குவோம் புரியுது ம் வேறு என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்கணும் அந்த மாட்டுக்கு இந்த சுழி தவறு கால்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் காம்பு வந்து சாஃப்டாக இருக்கான்னு பார்க்கணும் சாஃப்டாக இருக்கணும் அழுத்தி சாஃப்ட்டாக இருக்கணும் கருங்கல் கல் மாதிரி இருந்ததுன்னா கறக்கிறது கஷ்டம் நாங்கள் மேக்சிமம் எல்லாமே நாங்கள் வந்து மிஷினில் தான் இருக்கோம் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு சில நேரத்துல மிஷின் ரிப்பேர்னா கையால கறக்குற அளவுக்கு பார்த்து வாங்கிக்கணும் காம்புகள் அப்ப கண்டிப்பா சாப்டா இருக்கணும் ஆமா சாஃப்டா இப்போ இந்த பால் மடி மடி தாரைகள்லாம் சொல்றாங்களே அதை பார்த்து அந்த பால் மடி தாரை வந்து ஒரு நரம்பு என்னண்ட என்னண்டெல்லாம் வரும் அந்த மாதிரி இருக்கா அது பெருசா இருக்கா அப்படின்னு சரிங்க நம்ம தோட்டத்துல வந்து என்னென்ன பயிர் பயிரகங்கள்லாம் பயிரிட்டு இருந்தீங்க எத்தனை ஏக்கர்ல பயிரிட்டு இருந்தீங்க நம்ம இந்த மாடுகளே இங்க மூணு ஏக்கர் இருக்குங்க முனாங்க விவசாயி மாட்டுக்குன்னுட்டு ஒரு ஏக்கர் இந்த பசுந்தீவனம் பயிர் வைக்கிறோம் சூப்பர் நேஃபியர் அப்படின்னுட்டு ரெண்டாவது வேலி மசாலா இதை பண்ணுறோம் அது இல்லாமல் அடர் தீவனம் நாங்கள் வெளியில் வாங்கி போட்டுக்கிறோம் சரிங்க இப்போ வந்து இந்த தீவனம் விஷயத்துக்கு வருவோம் ஏன்னா ஒரு பண்ணையில் வந்து பெரிய செலவே இந்த தீவனம் தீவனம் தான் அந்த தீவனத்தில் வந்து நம்ம கையை விட்டுவிட்டோம் அந்த பண்ணையை மூட்டிகிட்டு போகிற நிலம வந்துடும் ஆமாம் அந்த தீவனத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிங்க தீவனத்தில் வந்து இந்த குச்சி தீவனம்னு சொல்லுவோம் அது நல்லா இருக்குங்க அதை போட்டோம்னா மாட்டுக்கு ஓரளவு நல்லா பால் கறக்கும் பசு தீவனம் இந்த சூப்பர் நேஃபியர் வேலி மசாலா போடும் வைக்கல் போடுவோம் அதை அதுக்கு அடுத்தது வந்து இந்த போட்டு எல்லா தீவனமும் நாங்கள் ஏற்கனவே பழகி போட்டிருக்கோம் நல்லா சமாளிக்க முடியலன்றதால கொஞ்சம் கொஞ்சம் சிலதை குறைச்சிக்கிட்டோம் அந்த தீவன செலவு வந்து எப்படி உங்களுக்கு சும்மையாக மாறினுச்சு எந்த இது விஷயத்துல வந்து அந்த தீவன செலவு வந்து அதிகம் இழுத்துது தீவன செலவுன்னு பார்க்க போனோம்னா அது வந்து நாம் அது மாடு கறந்தாலும் கரக்காட்டி போனாலும் அதுக்கு போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அது ஹெல்த்தாக இருக்கும் நாம் மாடு கறக்கலையே வருவாய் இல்லையன்றதால நாம் அதை குறைக்கிறதால மாடு ஹெல்த்து வீக் ஆகிடுது நமக்கு அந்த அளவு ஈல்டு வந்து பால் கிடைக்கணும் ஆமாம் கண்டிப்பாக இது குறைஞ்சிதுன்னா தீவனம் குறைஞ்சதுன்னா பால் குறைஞ்சிடுது சில நேரத்தில் மாடு செனை பிடிக்கும் சில நேரத்தில் பிடிக்காது அது வந்து அஞ்சாறு ட்ரிப்பு போட வேண்டியது வரும் சப்போஸ் ஒரு டாக்டரை கூப்பிட்டு நாம் அதுக்கு வந்து நாம் ஓட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போட முடியாது அவங்க வந்துட்டு போகணுன்னால மேக்ஸிமம் குறைஞ்சது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அவங்க பே பண்ணுறாங்க இதை மாதிரி செலவினங்கள்லாம் அதிகமாக வரும் வேறு என்னென்ன செலவுகள் வந்து மறைமுக செலவுகளாக இருக்குது இந்த பண்ணையில் சில நேரத்தில் நோய் வருங்க நோய் வரும் நோய் வரும் இந்த முனின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆமாம் அதெல்லாம் வந்ததுன்னா கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கும் அதுக்கு உடனே மெடிசன் எடுக்கணும் அது வந்து சில மெடிசன் வந்து இன்ஜெக்ஷன் போட்டாலே சரியாயிடும் பெரும்பாலும் சென்னை மாட்டுக்கு போடலாம் போடக்கூடாதுன்றாங்க சில பேர் ஆனால் போடக்கூடாது சென்னை மாட்டுக்கெல்லாம் போடக்கூடாது இந்த மருந்தை மட்டும் வாங்கிட்டு வந்து பக்கெட்டில் அதை ஒரு ரெண்டு லிட்டரு தண்ணியில் ஒரு ஒரு அஞ்சு எம்எல் போட்டு கலந்து அதை வாஷ் பண்ணணும் அதுக்கடுத்தது இன்னொரு மெ மெடிசன் இருக்குது அது மாட்டு தலையிலேருந்து வால் வரலாம் லைனாக ஒரு கோடு இழுத்தோம்னா அது ட்ராஃப் ட்ராஃபாக இறங்கிடும் அது குளிக்க தேவையில்ல ஒன்றும் தேவையில்லை அது சரியாகிடும் சரிங்க இப்போ வந்து இந்த அடர் தீவனமாக என்னென்னலாம் கொடுத்துட்ருந்தீங்க நாங்கள் தீவனம் வந்து துவரம் போட்டு கொடுக்கறது கிடையாது அது அது வந்து மாடு கன்று பொட்டாதான் உளுத்தம் பொட்டு அடுத்து அது கடல பொட்டு இதை மாதிரி பயிர் வகை சம்பந்தப்பட்டதெல்லாம் கொடுத்துருக்கோம் அந்த மக்காச்சோளம் தவிடுகள் புண்ணாக்கு மலாட்ட புண்ணாக்கு இது கற்கா தவிடும்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதில் ம மக்காச்சோளம் மிஸ் பண்ணி அரைச்சி கொடுப்பாங்க ஓ அது போடுறோம் சரிங்க இப்போ ரெண்டாவது குச்சி தீவனம் குச்சி தீவனம் அதுவும் கலந்து போட்டுறீங்க இப்போ நீங்கள் சொன்ன ஐட்டம் எல்லாமே வந்து விலை உயர்ந்த விலை தான் அப்போ தான் மாடு நல்லாயிருக்கும் மாடு நல்லாயிருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு ஹீல்டு இருக்கும் ஹீல்டு ஹீல்டு இல்லை அது ஒரு சில நேரம் ஆரம்பத்தில் நல்லா இருந்ததுங்க ஜஸ்ட் ஒரு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் நல்லா இருந்தது அதனால நாங்கள் எக்ஸ்ட்ரா எக்ஸன் பண்ணோம் மிஷின் வாங்கினோம் எல்லாம் பண்ணோம் அதுக்கு அடுத்தது கொஞ்சம் டல்லாக இருக்குது ஐயா இப்போ வந்து இந்த தீவன விலை வந்து ஏறிட்டே போகுது வருஷம் வருஷம் வைக்கல் விலை ஏறிட்டு போகுது தவிட்டு விலை ஏறிட்டு போகுது ஆனால் பால் விலை மட்டும் ஏற மாட்டேங்குது வாங்குற விலை ஏற மாட்டேது அது எப்படி பாக்குறீங்க அதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அரசு நடவடிக்கைன்னா பால் விலையை உயர்த்தணும் பால் விலையை ஆட்டோமேட்டிக்காக அவங்க உயர்த்தினாங்கன்னா தீவன விலை ஏறி போகுது ஆமாம் அது ஒரு சிக்கல் இருக்கு சிக்கல் இருக்கிறா ரெண்டாவது டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இருக்கு நமக்கு கிட்டக்கே மில்லு இருக்கு தவுடா எல்லாமே வாங்கிக்கிறோம் ஓரளவு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கம்மி மீதிலாம் வந்து வெளியில் தான் வாங்கி ஆகணும் நமக்கு லேண்டு இருக்கிறதால இந்த சூப்பர் ஏர் ஃபில்லு அது வந்துங்க ஒரு அடி ரெண்டே கால் ரூபா ஆச்சுங்க எனக்கு வாங்கிட்டு வந்து அந்த குச்சி போடுறதுக்கு ஓ நாங்கள் வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி விருதாலத்தில் ஆர்டர் பண்ணி அது கொரியரில் வந்து திரும்ப நாங்கள் போட்டோம் இப்போ நாங்கள் நான் நிறையா பேருக்கு தரோம் அதிகமாகிடுச்சி தீவன பயிர் அதுக்கும் வந்து ஒரு அடிக்கு ரெண்டு ரூபாய் செலவாகுது ஆமாம் நம்ம வீட்டுக்கு வந்து சேர ரெண்டு ரூபாய் ஆயிடும் வீட்டுக்கு வந்து சேர ரெண்டு ரூபாய் அவங்க ஒரு அடி ஒரு அடியாக கட் பண்ணி தராங்க அது வீட்டுக்கு வந்து சேரத்துக்கு ஒரு குச்சி ரெண்டு ரூபாய் கிடைச்சிட்ட வந்து சரிங்க இப்போ வந்து பால் அவங்க ஒரு ரூபாய் தருவாங்க இப்போ வந்து பால் விலையை ஏற்றணும்னு சொல்கிறீங்க ஆமாம் சரி இந்த பால் கொள்முதல் விலையை ஏற்றனாக்க பால் விற்பனை விலை வந்து ஏறும் ஏறும் அப்போ வந்து பொதுமக்கள் வந்து அது ஒரு பெரிய சங்கடமாக அதனால தான் கவர்மெண்ட் பால் விலையை ஏற்றலை மக்களுக்காக மக்களுக்கு பால் விலையை இப்போ கூட ஸ்டாலின் சொன்னார் நாங்கள் மூணு ரூபா குறைச்சிருக்கோம் ஆமாம் அப்படின்னுட்டு அதனால மக்கள் இதை தான் பார்க்குறாங்க பால் விலையை குறைச்சிருங்க ஆனால் அதை உற்பத்தி பண்ணுறவனுக்கு எவ்வளோ கஷ்டம்ன்றதே புரியுறதில்ல சரிங்க இப்போ வந்து கொள்முதல் விலையை வாங்கிட்டு குறை கொள்முதல் விலையை ஏற்றிட்டு விற்பனை விலையை வந்து அரசு தன்னுடைய லாபத்தை கம்மி பண்ணி கொடுக்க முடியும் இல்லைங்களா கொடுக்கலாமா அந்த மாதிரி கொள்முதல் புரியல கொள்முதல் விலையை வந்து இப்போ நான் வந்து உங்ககிட்ட வாங்குறேன்னு வச்சிங்களேன் உங்ககிட்ட வாங்குறதுக்கு வந்து நான் அதிகமாக வாங்கிக்கிட்டு வாங்கிட்டு வர லாபத்தை லாபத்தை என்னோட லாபத்தை குறைச்சிக்கிட்டு நான் விற்கலாம்ல அதை மாதிரி விற்க மாட்டாங்களே அவங்களும் லாபத்தை எதிர்பார்த்து தானே வாங்குறாங்க வந்து ஆவின் வந்து அது வந்து கவர்மெண்ட் சைடு அதில் பல விதமான சிக்கல் பிரைவேட்ல தான் நாங்கள் போடுறோம் திருமலா அது மாதிரி நிறையா கம்பெனி இருக்குது அவங்களே டேரக்டாக வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க பால் வந்து மிஷின் வச்சிருக்காங்க மிஷினில் டெஸ்ட் போட்டு ஃபேட்டி உள்ள இருக்கு எஸ்என்எஃப் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க விள விலை வந்து நம்மகிட்ட நமக்கே அப்பேர் தெரிஞ்சிடும் அது பேங்க்கில் அந்த பார்ட்டி அக்கௌண்ட் பண்ண சொன்னாங்கன்னா பேங்க் கணக்கு அவங்க டைரெக்டாக அந்த சினை மாடுகள் இருக்கு இல்லைங்க ஆமாங்க சினை மாடுகள்ல வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அது வந்து நீங்க பராமரிக்கிறது வந்து எவ்வளவு சிரமப்படுறீங்க சினை மாடுகள் வந்து ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கணும் பக்கத்தில் மாடு அது இது கட்டிடக்கூடாது ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுட்டு பாஞ்சிடுச்சுன்னா கண்ணு ஊட்டி ஏதாவது ஆகிடும் கரு கரெக்டாக வளர்ச்சியா நம்ம மூணு மாசத்துல டெஸ்ட் பண்ணிடணும் செக்அப் பண்ணிடணும் இது மாடு செனியாக தான் இருக்கு கன்ஃபார்ம் இல்லைனாக்கா அப்புறம் அந்த நாட்டில் போயிடும் ஒரு மூணு நாம காலை போட்டோம்னா ஒரு மூணு மாசத்துலயே வந்து டாக்டரை கூப்பிட்டு செக்அப் பண்ணணும் அதுக்கு முன்னாடி அது சென்னை நின்று போச்சுன்னா அமைதியாக இருக்கும் இல்லாட்டி அது வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டு மாட்டு மேலே விழுந்துட்டு வரங்க போ கொஞ்சம் அந்த டேட்டில் வந்து பால் கம்மியா இருக்கும் புரியுது சென்னைக்கு வந்துருக்கு இன்னைக்கு பருவத்துக்கு வந்திருக்குன்னா மாடு பால் குறைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு லிட்டர் குறஞ்சிரும் ஒரு ரெண்டு மூணு ஆள் ஆள் ஆனா உடனே திரும்ப சரியாயிடும் சரிங்க இப்போ ஒரு மாடு வந்து ஆரம்பத்தில் வந்து குட்டி போடுது குட்டி போட்டு ஒரு மூணு மாசம் வரைக்கும் நல்லா பால் கறக்குதுன்னு வச்சுக்கோங்க அதற்கப்புறம் வந்து பால் வந்து படிப்படி எல்லா மாடுலையும் குறையா குறையதான் செய்யும் அப்பவும் அதே அளவு தேவனம் தான் நீங்கள் கொடுப்பீங்களா அப்ப அதாவது ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அது செரிக்கணும் இல்லைங்களா அதனால கம்மியாக கொடுக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸன் பண்ணுவோம் எக்ஸன் பண்ணோன்னா பால் இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் அதாவது மூணு மாசம் வந்து பால் வந்து நல்லா கறக்கும் கண்ணு போட்டு ஒரு மூணு மாசம் நாலு அஞ்சு மாசம் வரைக்கும் நல்லா கறக்கும் ஆனா அதுக்கப்புறம் வந்து அந்த சத்துக்கள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சு மாட்டு வந்து பால் கறவை கம்மியாகுது ஆமா அந்த நேரத்தில் நீங்க போற அந்த தீவனத்தையும் கம்மி பண்ணுவீங்களான்னு கேட்கறேன் தீவனத்தை ஆட்டோமேட்டிக்கா கம்மி பண்ணி தாங்க ஆகணும் ஏன்னா இங்க விலை இல்லை நமக்கு பால் இல்லை வருமானம் இல்லை அதனால கம்மி பண்ணி தான் நாங்க போடுவோம் ஆனா அதுக்குன்னு ரொம்பவும் கம்மி பண்ணிட்டா மாடு வந்து இழைச்சிடும் மாடு அதுக்கு வாழையை போட்டு முடிச்சிட்டு தான் நாங்க தீனியை கம்மி பண்ணுவோம் வருமானம் வருதோ இல்லையோ ஆனா மாடுகளுக்கான செலவுகள் வந்து இப்ப வந்து ஆனா இப்ப வந்து ஒரு ஒரு மாடு கண்ணு போடுது அதோடைய இப்ப ஒரு மொழி செனையா இருக்கு இப்போ ஒரு மூணு மாடு கண்ணு போடுது ரெண்டு மாடு செனையா இருக்கு அதுங்களுக்கு குட்டிகளும் இருக்கு அப்படின்னா இந்த மூணு மாட்டினுடைய பாலோடைய செலவை வச்சுதானே இந்த சென மாடியை பராமரிக்கணும் குட்டியும் பராமரிக்கணும் அந்த கண்ணு போடுற மாதிரி இருக்கணுங்க சென வர மாதிரி இருக்கணும் ஓ இந்த மாட்டு செலவை எடுத்து இது இதுல வர வருவாய் எடுத்து அதுக்கு செலவு பண்ணணும் புரியுது ஆமா அது மாதிரி கண்ணு போற வரைக்கும் இதுக்கு செலவு பண்ணணும் ஆமா இதோட குட்டிக்கும் செலவு ஆமா அதுக்கு செலவு பண்ணாம விட்டா வீணா போயிடும் அப்புறம் எடுத்து எடுத்து நம்ம இப்படி போட வந்து வந்து தான் சார் கொஞ்சம் இப்படி அப்படி இருக்கும் பண்ணை தொழில் ரெண்டாவது மாடுங்கெல்லாம் வில அதிகம் இப்ப சாதாரணமா நல்ல மாடு ஓரளவு அஞ்சு ஆறு லிட்டரு கறக்குற மாடு அதாவது ஒரு வேலைக்கு பதினோரு லிட்டர் கறக்கணும்னாலே ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் ஆகுது ஐம்பது தேரோ ஐம்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா வச்சாதான் தான் மாடு நல்ல மாடு வாங்கினாங்க அதை விட கம்மின்னா கொஞ்சம் பால்லாம் கம்மியாக இருக்கும் சரிங்க இப்போ வந்து இந்த இயந்திர பயன்பாடு இருக்குது இல்லைங்களா ஒரு பண்ணையில் வந்து பால் பண்ணையில் வந்து என்னென்ன இயந்திரம் வந்து முக்கியமாக தேவை அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் வாங்குறீங்க பால் கறக்கிற மிஷின் இருக்குதுங்க அது வாங்கி ஆகணும் ஏன்னா ஒரு ஆளை வந்து கூட்டு பால் கட்டினோம்னா ஒரு மாதத்துக்கு நானூற்றி ஐம்பது ரூபா கேட்குறான் ஒரு மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா ஒரு மாட்டுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா போகிறான் நாம் மிஷின் போட்டோம்னா அது கரண்ட் மூலயமா யூஸ் பண்ணிக்கிறோம் அது மேக்சிமம் பில்லு கரண்ட் பில்லு வந்ததுன்னா ஒரு ஒரு பத்து மாடு பன்னெண்டு மாடு வச்சிருக்கோன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு தான் வரும் அவனுக்கு லேபர் கொடுக்குறதே ஒரு மாட்டுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா அதனால் பெஸ்ட்டு வந்து நாம் கரோல் மிஷின் வச்சுட்டு கறக்கலாம் கரோல் மிஷின் வச்சுக்கணும் அது சில நேரத்தில் கரண்ட் இல்லாமல் போயிடும் ஒன்று அதுக்கு வந்து மினி ஜென ஜெனரேட்டர் வைக்கணும் இல்லாட்டி இன்வெர்டர் வைக்கணும் நாங்கள் இன்வெர்டர் தான் வச்சிருக்கோம் அது சமீப காலமாக இப்போ ஒரு ஒன் இயராக ரிப்பேர் வேற என்ன மிஷின் நம்ம கிட்ட இருக்குது அதுக்கு அடுத்து இது கட்டிங் மிஷின் இருக்குது அந்த தீவன பொருட்கள் கட்டிங் பண்ணுற மிஷின் இப்போ வேலி மசாலா சூப்பர் நேஃபியர்லாம் ஹைட்டாக வளர்ந்துருங்க ஒரு அஞ்சு அடி ஆறு அடி வந்துடும் ஆமாம் அதை வந்து நாம கொடுத்தோம்னா மாடு வந்து வேஸ்ட் பண்ணுவோம் நிறையா வேஸ்ட் பண்ணிவிடும் காலில் போட்டு மெரிக்க அது யூரின் சானின் போட்டு அது வேஸ்ட் பண்ணிவிடும் அதுக்காக மிஷினில் கொடுத்து கட் பண்ணிடணும் அந்த மிஷினில் கொடுத்தோம்னா அதாவது ஜஸ்ட் ஒரு பத்து எம்எல் நீல்தான் வரும் அரைஞ்சி இவ்வளோ இவ்வளோ தாங்க வரும் அது வந்து அழகாக சாப்பிட்றோம் வேஸ்ட் பண்ணாது அதை வந்து தரையிலையும் கொட்டக்கூடாதுங்க திரும்ப தரையில் போட்டால் இதை மாதிரி கூடை இருக்குது தக்காளி எல்லாம் இருக்குதுங்க அதில் போட்டு வச்சோம்னா அதை அழகாக சாப்பிட்றோம் அதை சாப்பிடுவோம் இப்போ உலர் தீவனமாக என்னென்னலாம் கொடுக்குறீங்க மட்டுக்கு தீவனம் வந்து நாம் புண்ணாக்கு மலாட்டை புண்ணாக்கு தருவோம் உளத்தம்புடு தருவோம் தவிடு வந்து இது உலர் தீவனம் இது இந்த வைக்கோல் வைக்கோல் வந்து எங்கே வைக்கல் இருக்குது சூப்பர் நேஃபே இருக்குது வேலி மசாலா இருக்குது மெயினாக இதாங்க வைக்கோல் அந்த வேர்க்கடலை கொடிகள் அந்த மாதிரிலாம் ஆ அதெல்லாம் கொடுக்கலாம் நம்மக்கிட்ட இல்லை சரிங்க நாங்கள் பெரும்பாலும் வந்து கரும்பு தான் அதிகமாக பண்ணுறதால அது மாட்டுக்குன்னு ஒரு ஏக்கரை விட்டு அதுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் போயிடுவோம் மீதியெல்லாம் கரும்பு இப்போது நம்ம பண்ணையை எடுத்துக்கலானே நம்ம பண்ணை வந்து ஆரம்பத்தில் வந்து இருபத்தி ரெண்டு மாடுகள் இருந்து இப்போ யாருக்குறையும் ஒரு பத்து மாடுகள் விதம் குறைஞ்சிடுச்சு ஆமாம் அதற்கு காரணம் என்ன அது வந்து எந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து தவறுனுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க தவறுனா அடிக்கடி மாட்டுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது ஓ கோமாரி சில வியாதிங்க இங்கே வர்றது அதெல்லாம் டாக்டருங்க நிறையா இருக்காங்க இருந்தாலும்ங்க சில மாடுங்க வந்து இறந்தே போச்சு அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணலை அதெல்லாம் லாஸு ரெண்டாவது கன்று போடும்போது கன்று போட முடியாமல்லாம் இறந்துருக்கு அதனால் லாஸ் வர்றது நோய்களால் லாஸ் வர்றது பால் குறைஞ்சிரும் பால் குறைஞ்சிருச்சுன்னா திரும்ப திடீர்னு பால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது அப்புறம் மடி மடிநோயின்னு ஒன்று இருக்குது மடி நோய் வந்ததுன்னா நல்லா பால் கறந்துக்கிட்டு இருக்கோம் மடி வீக்கம் ஆகிடும் அது பால் கறக்கிறதுக்கு உதைக்கும் மிஷின் மாற்றவே முடியாது அதை கதை திரும்ப டாக்டரை கூப்பிட்டு அதை இது பண்ணி பண்ணாலும் அந்த ஒரு காம்பில் பால் வராது ஓ அதனுடைய மரியாதை குறைஞ்சி போச்சு கிட்டத்தட்ட ஐம்பத்தையாயிரம் கொடுத்து வாங்குற மாடுங்க இந்த மாடு பாருங்கள் முப்பத்தி மூணாயிரம் கொடுத்து வாங்கினது இது வந்து நல்லா கரண்ட்டுன்னா இருந்தது மடி மடிநோய் வந்தது மடிநோய் வந்தோன்னா அந்த காம்பில் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி டாக்டர் முறையாக தான் செய்வாங்க என்ன தான் டாக்டர் செஞ்சாலும் ஃபால்ட்டு ஃபால்ட்டு தான் அந்த அந்த ஒரு காம்பு புரியுது இப்போ அதில் பால் வராது அதனால் அதனுடைய மரியாதை போயிடுச்சு ஆமாம் ஆமாம் இப்போ வந்து அந்த வாங்கின காசுக்கு எடுக்கிறது இப்போ எடுக்க முடியாதுங்களா நிச்சயமா எடுக்க முடியாது வாங்க வரவோம் சென்னையில் பார்ப்பான் ரெண்டாவது கன்று போட்டோன்னே மாடு பால் கடணும் அந்த காம்பை இழுக்கும் போது இதில் வர்ற அளவுக்கு அதில் பால் வராது வராது அதனால வெலை குறைச்சி கேட்பேன் இதை மாதிரி நிறையா மாடுங்கள் ஹாஸ்டில் போயிருக்கு நம்ம அட்வான்ஸா முன்னாடியே வந்து டாக்டரை கூப்பிட்டு காமிச்சாலும் நோய் வந்ததுன்னா பிரச்சனை நோய் வராத வரலாம் நல்லாயிருக்கும் நாம் அதுக்கு வாக முன்னாடியே அட்வான்ஸாகவே எல்லாமே செஞ்சுருந்தாலும் சில நேரத்தில் வரும் மாட்டு பண்ணையெல்லாம் சுத்தமாக வச்சுருக்கணுங்க நாங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம் ரெண்டு வேலையும் டெய்லி மாட்டு கொட்டாய மோட்ரு போட்டு வாஷ் பண்ணுவோம் அதனால் இதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டா நல்லாயிருக்கும் ஆனால் நோய் மேலாண்மையில் வந்து ரொம்ப கவனமாக இதாக இல்லைங்களா பண்ணையில் மெயின் பிரச்சனையே மாட்டுங்களுக்கு நோய் வராமல் பார்த்துக்கணும் நோய் வர பார்த்துக்கணும் இப்போது புதுசாக பண்ணை தொடங்குகிறாங்க அப்படின்னாக்க அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் செஞ்சு வச்சிடணும் பண்ணை தொடங்குறதுக்கு முன்னாடி செட்டு நீளாகலாம் பார்க்கணுங்க அதுக்கு அடுத்தது செட்டு வடிவமைப்பு சில பேர் வந்து சென்டரில் தொட்டி போட்டு ரெண்டு மாடும் அதில் தின்ற மாதிரி வைப்பாங்க ஆமாம் அது வந்து சரியில்லை அது ஒன்றோட ஒன்று பாஞ்சிக்கும் ஆமாம் அது வந்து பிரச்சனை ஆகிடும் மாடு ஒரு முகத்தை ஒரு முகம் பார்க்கக்கூடாது அது வந்து சுவாசிச்சதுன்னா ஒரு ஒரு காற்று இன்னொரு மாட்டுக்கு ஆகாது ஒரு மாட்டுக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா அது வந்து சுவாசிக்கும் போது இன்னொரு மாட்டுக்கு அது பரவும் இதெல்லாம் கொஞ்சம் மைன்ஜஸ் பண்ணிங்க மெயினாக சுத்த வச்சிருக்கணும் வச்சுருக்கணும் பண்ணை பண்ணை ஆமாம் வேறு என்னென்னலாம் அவர்களை வந்து தயாராக இருக்கணும் அந்த பால் பண்ணைக்கு வந்து தயாராக இருக்கணும் ஷெட்டு பற்றி நம்ம பார்த்துட்டோம் அடுத்து வேற என்ன அவங்க தயார் தீவனங்கள் கரெக்டாக இருக்கணும் தீவனம் நம்ம கரெக்டாக மெயின்டேஜ் பண்ணிவிட்டு வச்சுட்டு வரணும் ஏன்னா வருஷம் முழுக்க தீனி கொடுத்துட்டே இருக்கணும் ஆவணங்களுக்கு ஆங்க இந்த ட்ரிப்பு லாபம் இருந்ததே நம்ம பால் கறக்கும் போது தீவனம் கொடுக்குறோம் பால் கறக்கலைன்னு உடனே தீவனம் கொடுக்க மாட்டோம் குறைச்சிருவோம் ஆமாம் குறைக்கணுன்னா அதிகமாக குறைக்கக்கூடாது அதனால்தான் இந்த லாபத்தை அது சாப்பிட்டுடும் ஓ அப்படி பண்ணாதான் பண்ணிட்டு வரணும் ஐயா இப்ப பால் பண்ணையில வந்து இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா பால் தயிரா மாத்துறது நெய்யா மாத்துறது மோரா மாத்துறது அந்த ஆடை கட்டிகளா மாத்துறது இந்த மாதிரி பயன்படுத்தினாக்கா அந்த பால் பண்ணையில ஓரளவுக்கு ஏதாவது கட்டுப்படுத்த முடியுமோ அதுக்கு வந்துங்க லேபர் பிரச்சனை லேபர் லேபர் பிரச்சனை இங்கெல்லாம் வந்துங்க லேபர் எல்லாம் கூலி அதிகம் சாதாரணமா போயிட்டு வராங்க ஒரு லேடிஸ் போயிட்டு காலையில போறாங்க பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க கிட்டத்தட்ட இரநூறுபா இது பண்ணுறாங்க இப்போ ஒரு அமைச்சர் இப்போ சொல்லியிருக்காரு நான் முந்நூறுபா கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரு நம்ம ஏரி வேலைக்கு இதெல்லாம் வந்துங்க ஏரி வேலையை பொறுத்த மட்டிலும் விவசாயத்துக்கு நஷ்டம்தான் ஏன்னா இங்கே போகிறது அங்கே போனால் உக்காந்துட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்புறம் விவசாயத்திற்கு ஒரு எதிரின்னே சொல்லலாம் இல்லை நிச்சயமா இப்ப யார் எப்படி பண்ணுறாங்களோ ஆனால் எல்லாரும் நம் அரசியல்வாதிங்க ஓட்டு கிடைக்கணும் அப்படி இப்படின்றதால ரேஸ் பண்ணிட்டே போகிறாங்க எல்லாம் அப்படி தான் செய்வோம் நாங்களும் வந்து ஒரு கிளை கிளைக்கிழக்கு செயலாளராக இருக்கோம் நானும் அந்த முறையில் தான் சொல்லி ஆகணும் வேறு வழி ஆமாம் மக்களுக்காக தான் பார்க்கணும் ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவலுக்கு வருமானம் கிடைக்குதேன்னுட்டு பார்த்தோம்னா இது அரசியலுக்கு பிரச்சனை ஆமாம் புரியுது ஆமாம் விவசாயம் எப்போதும் பாதி பாதிப்பு தாங்க எல்லாம் சொல்லலாம் இதில் அப்படி இப்படி எல்லாம் நாங்கள்லாம் மேடையில் ஏறி விவசாய நா அப்படி இப்படி ஆனால் விவசாயத்தில் இறங்கி செய்கிறவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் தான் அதோட வலிய வேதனை தெரியும் நிச்சயமா மழை பாதிப்பு வெள்ள பாதிப்பு வறட்சி பாதிப்பு இதெல்லாம் வந்துங்க மேடையில பேசுறதுக்கு அவங்க பேசிட்டு போயிடுவாங்க அனுபவ ரீதியாக அதை பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் அரசியல் வந்து விவசாயம் பண்ணை தொழில் எல்லாத்துலயுமே எல்லா விவசாயத்தை பொருட்கள் மட்டும் கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் விவசாயத்துக்கு நிறைய செய்யறாங்க அது யூஸ் ஆகல யூஸ் ஆகாம சப்போஸ் ஒரு லோன் வாங்குறோம்னா கூட அதுக்கு மாடு வாங்கினா லோன் தராங்க அதுக்கு மானியம் தராங்க அந்த மானியம் வந்து பலவிதமாக கரைஞ்சி போயிடும் ஓ புரியுது நீங்கள் ஏன்னா நமக்கு அந்த அனுபவம் இருக்குது எப்படி அந்த தராங்க கரைஞ்சி போயிடும் கடைசியில் விவசாயி கிடைக்கிறது கம்மியாக தான் இருக்கும் அப்போ அரசு சலுகையில் வந்து முழுமையாக விவசாயிகளுக்கு போய் சேரல இப்போ அரசு சலுகை விவசாயிகளுக்குன்னு ஒதுக்குறாங்க நிறையா பட்ஜெட் ஒதுக்குறாங்க நிறையா முக்கியத்துவம் தராங்க அது சரியான முறையில் விவசாயிங்களுக்கு போகிறது கிடையாது அதே நேரத்தில் விவசாயிங்களும் அதை வந்து ஒரு டீப்பாக இறங்கி அதை அதை செயல்படுத்துறது கிடையாது அடப்பாங்க இவங்கிட்ட இத்தனை டிரம்பி நடந்துக்கிட்டு இருக்கிறது நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போகிறாங்க ஒவ்வொரு அதிகாரிகிட்டையும் அதிகாரி சைன் வாங்கினோம் இதை எடுத்துகிட்டு வா அதை எடுத்துகிட்டு ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இவன் இருக்கிற விவசாயத்தை போட்டுட்டு அவன் அதுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கே சரியாக இருக்கும் ஆமாம் அதனால் நிறைய விவசாயிகள் வந்து அதில் ஆர்வம் காட்டுறதில்லை அரசு சலுகை காட்டுறதுனால காட்டுறது என் பிள்ளைங்களாம் வந்து பாருங்கள் விவசாய ப பிள்ளைங்களாம் எல்லாம் படிச்சுட்டு என்னையே விட்டுட்டு வந்துடுங்கன்றாப்ல நான் மட்டும் முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க வெளியில் இருக்காங்க பிள்ளைங்களுக்கு ஆர்வம் விவசாயத்தில் ஏன்னா சென்னையில் போயிட்டு அவங்க கஷ்டப்படுறதை பார்த்தா நமக்கே கஷ்டமாக நான் பின்னாடி விவசாயத்துக்கு தான் வருவான்றானுங்க எங்களுடைய அட்வைஸ் என்ன பொறுத்தப்பா நான் படுறது போதும் நீங்கள் உங்கள் பாருங்கன்னா அவங்க பார்ப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி ஐயோ அவங்க கூட பேசுனது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நிறைய தகவல்களை பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி